மீண்டுமாய் உங்களுக்கு மதுராந்தகம் மன்னாவின் மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒரு அற்புதமான பாடல் ஒன்று உண்டு. பாக்கியநாள் பாக்கியநாள் இயேசு என் பாவம் தீர்த்த நாள். உலக மனிதன் பணம் கிடைத்தால் பாக்கியம் நினைக்கிறான், ஒரு பதவி கிடைத்துவிட்டால் பாக்கியமாய் நினைக்கிறான். ஆனால் இந்த பரிசுத்த பக்தன் பாடுகிறான், என் பாவம் தீர்ந்த நாள் பாக்கிய நாள். வசனங்களை நாம் கேட்க 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 பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அதைத்தான் நாம் பாக்கியமாய் நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாக்கியவான்களின் தொடர் செய்தியிலே நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்று காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நல்லா கவனிங்க. சும்மா பாக்கியவானாக மாறிட முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனை கொண்டவை. காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டிஷனல். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அப்போ இதெல்லாம் கேளுங்கள் என்பது ஒரு நிபந்தனை, தட்டுங்கள் அது ஒரு நிபந்தனை, தேடுங்கள் ஒரு நிபந்தனை. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. அப்போ காலையில் எழும்புகிற அனுபவம், விடியற் காலமே எழும்பணும் ஆண்டவரை துதிக்க. தூக்கம் வரலன்னு எழும்புறது வேற, டிஸ்டர்ப் ஆயிட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு எழும்புறது வேற. நல்ல தூக்கம் வருது, ஆனால் நான் காலையில் கர்த்தருக்காக எழும்புகிறேன். வாட் எவர் யூ டூ ஃபார் த லார்ட் தெர் இஸ் அ ரிவார்ட். கர்த்தருக்காக நீங்கள் தூக்கத்தை குறைக்கிறது, சாப்பாடு வேண்டாங்கிறது, ஜபத்துக்கு போகிறது, வேலையை விடுறது, எதையாவது ஆண்டவருக்காக செய்ய ஒன்றை நீங்கள் தியாகம் பண்ணுவது, கர்த்தருக்காக நீங்கள் ஒன்றை செய்தால் அதற்கு ஒரு பலன் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. டெய்லி மேக் இட் அ ஹேபிட் தட் யூ கெட் அப் எவ்ரி டே ஏர்லி மார்னிங். தினந்தோறும் காலையில் எழும்பு பழக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கொரியா போய் வந்தோம். பாஸ்டர் கல்யாண்குமார்கள் அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போய் முழங்கால் படியிட்டு ஆண்டுட்டு ஒன்றை தான் கேட்டேன். நம்மை விட 3.5 மணி நேரம் அவர்கள் முன்னால் இருக்கிறாங்க. நமக்கு இங்கே 5 மணி, நாங்கள் 8:30. ஸோ அங்கே 5 மணி ஜபத்துக்கு எழும்பணும். அங்கே 5 மணினா அங்கே 1:30. 1:30 நடுராத்திரி நல்ல தூக்கம் வர்ற நேரம். ஆனால் 5 மணி ஜபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க அந்த ப்ரேயர் மவுண்டனில். ஆனால் 5 மணி ஜபத்துக்கு போகிறதுக்கு 4 மணிக்கு எழுந்து ரெடியான தானே போக முடியும். எழுந்து குளித்து ஆயத்தமாகி. ஸோ கொரியாவில் 4 மணினா நமக்கு 12:30. யோசித்து பாருங்கள், நல்ல தூக்கம் வர நேரம் அங்கே போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த கொரியா வந்திருக்கிறேன், எத்தனையோ நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கிறீங்க, அந்த கொரியா அனுபவம் வித்தியாசம். இதே போல் தினந்தோறும் காலையில் 4 மணிக்கு காலையில் எழும்புகிற கிருபையை தாங்கப்பா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டபோது கர்த்தர் இங்கே வந்து டெய்லி அலாம் செட் பண்ணி தான் தூங்குறது. நைட்டில் கடைசியாக பார்க்குற செய்கிற ஒரு வேலை ஃபோனில் அலாம் செட் பண்ணிட்டேன்னா காலையில் 4 மணிக்கு எழும்புவதற்கு 04:04 அதான் என்னுடைய டைம், டெய்லி காலை எழும்புகிற டைம். ஆனால் ஒவ்வொரு நாளும் 04:04 முன்னாலேயே கர்த்தர் எழுப்பிடுவார். இன்றைக்கு காலையில் கூட 04 வச்சுருந்தேன், ஆனால் 01 ஆண்டர் எழுப்பினார். 04:01 அலாம் அடித்து எழுந்தது ரொம்ப குறைவு. ஆண்டவர் அப்படி ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, நித்தமும் விழித்திருந்து. டெய்லி காலையில் கர்த்தருக்காக எழும்ப பழகணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஆண்டவருக்காக உங்களை பாக்கியவானாக மாற்றும் அந்த பழக்கத்தை தாங்கப்பா. கேட்கலாமா? தினந்தோறும் காலையில் எழுந்து உடைய முகத்தை பார்க்கிற, உமக்காக எழும்புகிற, தூக்கம் வராமல் எழும்புறது இல்லைப்பா, தூக்கம் வராததுனால எழுந்து உட்கார்ந்துருக்கிறது இல்லை, பயங்கரமான தூக்கத்தின் மத்தியில் உமக்காய் எழும்புகிற கிருபையை தாரும், உமக்காய் காத்திருக்கிற கிருபையை தாரும், உமக்கு செவி கொடுக்க கிருபை தாரும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நீர் மாற்றி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.